வணக்கம். ஜாதகம், ஜோதிடம், இது ஜாதகம் எழுதுறதுக்கும் ஜோதிடம் பார்க்கறதுக்கும் ரொம்ப பிரதானமான மூணு முக்கியமான விஷயங்கள்னா 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள். 27 நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அதுக்கடுத்தது நவ கிரகங்கள், 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. அப்புறம் ராசிகள், 12 ராசிகள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இது நம்ம வந்து எப்பவும் மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பலன்களுக்கும் இவங்க தான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா. இவங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை முடிவு செய்கிறதும் பலன்களை புரிஞ்சுக்கிறதும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக் கான்செப்ட். அதாவது என்னென்னா, நம்ம 1வது படிக்கும்போது ஆகாய்க்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஆரம்ப புள்ளி. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இனி வரும் வீடியோக்களில் அந்த பலன்களை வந்து எப்படி சொல்கிறது, ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எது லக்னம், எது ராசி, எது நட்சத்திரம், என்ன திசை, என்ன புத்தி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இவர்கள் தான் அடிப்படையானவர்கள். இவர்களை நம்ம வந்து நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தன்மை, செயல், காரகம் அதெல்லாம் இருக்குது. அதை வந்து இனிமேல் ஒவ்வொரு வீடியோக்களில் படிப்படியாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. வான்புகழ் வல்வன், ஸ்ரீஜி மனோஜ் நாயனார்.